ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மகேஷ். இது உங்கள் ஜிஎம் தமிழ் சேனல். என் சேனல் புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சூஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபோட்டோஷாப்போட கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபோட்டோஷாப்புக்கு வந்தோடனே உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரியாது. ஷார்ட்கட் தெரியுமானா இந்த வீடியோ பார்க்கணும் ஃபுல்லாக மறக்காம. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த டூல்ஸோட ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் அந்த டூல்ஸோட ஷார்ட்கட்ஸ் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கணும். இதுவும் இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் இந்த டூல்ஸோட ஷார்ட்கட்ஸ் பார்த்துக்கணும். பார்த்துட்டு இது பார்த்துட்டு அதை போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணணும். நியூ லேயர் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் கண்ட்ரோல் எண்டு கண்ட்ரோல் எண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ லேயர் பார்த்தீங்கன்னா நியூ ஒன்று வந்திருக்கும். நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ இமேஜ் அந்த சைஸ் வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே 15 இருக்குது. ரெசல்யூஷன் 3000 விற்பேன். 8 GB கலந்து தான் விற்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேலன்ஸ் சைஸ் தான் நான் வச்சுருக்கேன். பேனர் இருந்து நிறைய சைஸ் தான் ஒரு சைடில் வச்சுருப்போம். இப்போ ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணியாச்சு. சரி, சாரியாக ஒரு நியூ லேயரில் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஒன்று இம்போர்ட் பண்ணணும். ஃபோட்டோ ஒன்று இம்போர்ட் பண்ணால் நீங்கள் ஃபைல் போயிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா நியூ லேயர் இந்த ஃபைலில் ஓப்பன் இதெல்லாம் இருக்கும். இப்போ ஓப்பன் பார்த்து இப்போ நியூ லேயர் பார்த்தீங்கன்னா, சரி சாரிங்க, ஃபோட்டோ இம்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு கண்ட்ரோலு ஷிஃப்ட் ஆல்ட் இந்த மூணு பட்டன் தான் உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். எதனால் ஒரு இமேஜ் இன்புட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தட் வச்சு நீங்கள் எத்தனை இமேஜ் இன்புட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஓ கொடுத்து எதனால் ஒரு இமேஜ் இன்புட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இன்புட் பண்ணிட்டேன். இப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ராக் லேபிள் கொடுத்தது யூஸ் ஒரு மெத்தட் சொல்ல பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ. இப்போ இது தேவையில்ல டி செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் டி பார்த்தீங்கன்னா தெரியும். செலக்ட் பண்ணுறது கண்ட்ரோல் ஏ, டி செலக்ட் பண்ணுறது கண்ட்ரோல் டி. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும். இப்போ இது காப்பி பண்ணுவோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி சரி சாரிங்க கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா, இப்போ கண்ட்ரோல் சி கொடுக்குறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் மாறுறது தெரியும் பாருங்கள். சி இப்போ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு சி ஆகிட்டுங்க, ஒரு சிம்பிள் மாறுறது தெரிஞ்சு அப்போ காப்பி ஆகிடுச்சுன்னு ஒரு அர்த்தம். இப்போ இந்த லேயர் போயிட்டு கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்புட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நீங்கள் பெருசாகணும். பெருசாகணும்னா கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ட்ராக் பில் மாரி வரும். ட்ராக் பில் வந்ததுன்னா ஷிஃப்டை பிடிச்சிட்டு இந்த கார்னரில் வச்சு வச்சுக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாகிறது தெரியும். கண்ட்ரோல் ஜெட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைஸ் பண்ணிட்டீங்க, இது தேவையில்லை இந்த சைஸ்க்கு தேவையில்லைனா உங்களுக்கு நார்மல் சைஸ் வேணும்னா கண்ட்ரோல் ஜெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சைஸே வந்துடும். நார்மல் சைஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் ஷிஃப்ட்டு ஆல்ட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டாக பிடிச்சி வச்சோம். இப்போ ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ஷிஃப்டாக ஆல்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் இந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த சென்டரில் இந்த சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குதோ அதே இடத்துல உங்களுக்கு பெருசாகவும் சின்னதாகவும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைஸ் போகுது. இந்த சைஸ் வச்சுட்டு சென்டர் கொடுத்துடும். சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு இமேஜ் இன்புட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வேறு கலரில் மாற்றணும்னா கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹெச் சாச்சுரேஷன் வந்துச்சு. இப்போ இதில் போயிட்டு நீங்கள் என்ன கலர் வேணுமோ மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன கலர் வேணுமோ மாற்றிக்கலாம். இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது கூட மாற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த த்ரீயே யூஸ் ஆகும், ஃபுல்லாக யூஸ் ஆகும். இதை வச்சுட்டு நீங்கள் கலர் மாற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயரே உங்களுக்கு டூப்ளிகேட் லேயராக ஒரு காட்டி பண்ணணும். இப்போ லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் இன்புட் ஆயிடுச்சு. இந்த லேயரே உங்கள் டூப்ளிகேட் லேயராக மாற்றணும்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் லேயர் ஒன்று, செகண்ட் இமேஜ் லேயர் ஒன் காப்பின்னு போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் எத்தனை காப்பின்னு எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஜே வச்சு கொடுத்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து காட்டி பண்ணி இப்போ தேவையில்லை நான் டிலீட் கொடுத்துட்றேன். ஸ்டைட் டிலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிலீட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரையும் முடிஞ்சிச்சு. இப்போ கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது இதில் நீங்கள்
உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இருக்குது, பிரைட்னஸ் நீங்கள் எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா சரி, பிளாக்கு இதை போல் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுன்னா உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஃபேஸ் பிளாக் கலர் இல்லை ஒயிட் கலரில் மாற்றுறதுக்கு அது யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இதில் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா டூ செலெக்ஷன் பண்ணுறீங்க, டூ செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஷிஃப்டை பிடிச்சிட்டு இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆச்சுன்னா இது இந்த ரெண்டுத்துக்கு ஒரு குரூப் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஒன்று இங்கே குரூப் பண்ணியிருக்கோம், இந்த குரூப் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி கண்ட்ரோல் ஜி கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் ஆட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் குரூப்பில் ஆட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு குரூப்பில் தேவையில்ல, நான் வந்து வெளியே வந்துக்கிறேன். இப்போ இந்த குரூப் தேவையில்ல, டிலீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இப்போ இந்த ஒன்று செலெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒன்று எடுத்து கண்ட்ரோல் ஜி கொடுத்துக்கோன்னா இந்த ஒன்று மட்டும் உங்கள் குரூப்பில் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தா தெரியும் இந்த குரூப்பில் ஆட் ஆகிடும். இந்த குரூப்பில் தேவையில்ல, நான் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் குரூப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரே உங்களுக்கு வேறு மாதிரி வேணும்னா கண்ட்ரோல் ஐ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி மாறுதல் தெரியும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஐ இப்போ கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்க நார்மல் வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது ஒரு காப்பி எடுத்து வச்சுருந்தானு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இப்போ கண்ட்ரோல் பிடிச்சிட்டு பேக் ஸ்பேஸ் அழிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீழே இருக்கிற கலரு உங்களுக்கு இது ஃபுல்லாக செலக்ட் ஆயிடுச்சு. அதே கண்ட்ரோல் ஜெட் ஆயிடுச்சுங்கன்னா அது போயிடும். அதே ஆல்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் பேக் ஸ்பேஸ் அழிச்சிங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு அந்த இடத்துல ஓடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கலர் எதுக்குள்ள கூட இருக்கு, இப்போ ரெண்டு கூட இருக்கீங்கன்னா அதே ஆல்ட்டை பிடிச்சி பேக் ஸ்பேஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கலரு பேக்ரவுண்டில் கொடுத்துக்கலாம், எதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதுவரை பார்த்தாச்சோம். அதே நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஒரு இமேஜ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து அதே கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கட் ஆகிடும். உங்களுக்கு பார்த்துன்னு தெரியும் அந்த இடத்துல கட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே கண்ட்ரோல் ஜெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு இமேஜாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பென்சில் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நானும் ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்கேன் பென்சில் வச்சு எப்படி ஃபோட்டோஸ் கட் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் தேடி பாருங்கள் இருக்கும். அதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பென்சில் வச்சு கட் பண்ணுறது, நீங்கள் அதில் கூட போய் பார்த்துக்கோங்க.